63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. govt.com நேயர்களுக்கு பக்திபூர்வமான இனிய வணக்கம். நாம் இப்பொழுது அப்பூதி நாயனாரின் அருள் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பூதியடிகளார் அனைத்தும் தனது குருநாதரான தாம் ஈசனாகவே கருதும் திருநாவுக்கரசு சுவாமிகளின் பெயராலேயே தனது அனைத்து அறப்பணிகளையும் செய்து வருகிறார் என்பதை பார்த்தோம். இதுவரை இருவரும் நேரில் சந்தித்ததில்லை என்பதை பார்த்தோம். அந்த திங்களூருக்கு அப்பூதியடிகளாரின் ஊருக்கு வந்த திருநாவுக்கரசு பெருமான் தனது பெயர் கொண்ட தண்ணீர் பந்தலையும் மற்ற அறச்சாலைகளையும் பார்த்து யார் இந்த அப்பூதியடிகள், அவரை காண வேண்டும் என்று அவரது இல்லத்திற்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இங்கே அப்பூதியடிகளாரின் இல்லம் ஆலயத்திற்கு அருகில் இருக்கிறது. திருநாவுக்கரசு சுவாமிகள் முழுநீர் பூசி அப்படியே சிவமே போல் தோற்றத்துடன் வந்து அப்பூதியடிகளாரின் வீட்டு வாசலில் நின்று நம சிவாய என்கிறார். சிவநாமம் கேட்டவுடன் உள்ளிருந்து ஓடோடி வருகிறார் ஆவலுடன் அப்பூதியடிகள். பார்த்தால் ஒரு சிவனடியார். இதற்கு முன் அவர் திருநாவுக்கரசு சுவாமிகளை பார்த்ததில்லை. ஓடி வந்து அவரது திருத்தாளிலே பணிந்து சிவாய நம என்று வீட்டிற்குள்ளே வரவேற்கிறார். இங்கே அப்பர் சுவாமிகள் வந்த காரியம் என்ன? ஏன் தனது பெயரை சூட்டாமல் நமது பெயரை அனைத்து அறப்பணிகளுக்கும் சூட்டியிருக்கிறார் என்பது கேட்பதற்கு தானே. வரும் வழியில் உங்கள் தண்ணீர் பந்தலில் நீர்மோர் சாப்பிட்டேன், ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்டுப்போ தான் வந்தேன். சரி, என்ன அப்படின்னே, இந்த மாதிரி நீங்கள் நடத்துகிற தண்ணீர் பந்தலுக்கும் மற்ற அறச்சாலைக்கும் உங்களோட பேரை வைக்காமல் வேறு யார் பேரையே வச்சுருக்கீங்களே அப்படின்னு திருநாவுக்கர சுவாமிகள் அப்பூதியடிகளாரிடம் கேட்கிறார். அப்பூதியடிகளாருக்கு கோபம் வந்து விட்டது. ஏன்னா சிவம் ருத்ரம் என்றாலே கோபம்தானே. எப்பொழுதும் சாந்த ஸ்வரூபியாகவே இருப்பார், சிவனடியார்களை கண்டால் தொண்டு செய்வார், எல்லாம் உண்மைதான். ஆனால் தான் தெய்வமாக வணங்கும் திருநாவுக்கரசு சுவாமிகளின் பெயரை யாரோ ஒருவர், அதுவும் சிவனடியார் கோலத்தில் வந்து நின்று வேறு யாரோ ஒரு பேரை ஏன் வைத்தார் என்று கேட்டுவிட்டார் என்று அவருக்கு நெஞ்சமெல்லாம் கொதித்தது. உடனே கோபத்துடன் மறுமொழி கேட்கிறார், பார்த்தால் சிவனடியார் கோல் இருக்கிறீர், திருநாவுக்கரசு சுவாமிகளின் பெயரை போய் யாரோ ஒரு பேர் என்று கூறுகிறீரே, அப்பர் பெருமானின் பெருமை அறியாதவர் எப்படி சிவனடியாராக இருக்க முடியும்? நீர் ஏன் இப்படி இருக்கிறீர்? கடலிலே கல்லையே தோணியாக கொண்டு கரையேறிய பெரிய ஞானியவர், சுண்ணாம்பு காலவாயில் வைத்து பல்லவ மன்னர்களால் கொடுமையாக கொளுத்தப்பட்ட போதும் அங்கே ஏதோ குழுகுழு அறையில் இருந்தது போல இருந்து மீண்டு வந்த பெரும் ஞானியவர். அப்பர் பெருமானின் பெருமைகளை வந்து சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். நமது சைவ மதத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம் அவர். புற சமயங்களில் புறமுதுகிட்டு ஓட வைத்து நமது சிவத்தை மீண்டும் நிலைநிறுத்திய மாபெரும் ஞானியவர். அவரை தெரியாமல் நீரெல்லாம் சிவனடியாரா என்று கோபத்துடன் வினவ, இங்கே அப்பர் பெருமான் பாருங்கள், பல இடங்களில் நாம் பார்த்துருக்கிறோம், பணிவு அடக்கம் என்றால் அப்பர் பெருமான் தான் என்று. அப்பர் பெருமான் இவ்வளவு பெருமைகளை தன்னை பற்றி அப்பூதியடிகள் சொல்வதை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல், நீர் யாரையா என்று அப்பூதியடிகள் கேட்கவும் மறுமொழியாக கூறுகிறார், இந்த கடுமையான வயிற்று வலி வந்து சூளை நோய் கொண்டு தாங்க முடியாமல் சிவபெருமானின் திருவடியை பற்றி கொண்ட அந்த சிறியன் நாவுக்கரசு நான் தான் அப்படின்னு சொல்கிறார். கேட்டதும் தூக்கி வாரி போட்டது அப்பூதியடிகளுக்கு. என்னது, வந்திருப்பவர் திருநாவுக்கரசு பெருமானா என்று அவரது திருவடிகளிலே விழுந்து பணிகிறார். இங்கே அடக்கத்திற்கும் பணிவுக்கும் பெயர் போன நமது அப்பர் பெருமான் அப்பூதியடிகளாரின் திருவடிகளிலே விழுந்து பணிகிறார். இதனை நமது சேக்கிழா பெருமான் ரொம்ப அழகாக விவரித்திருப்பார். பெரிய புராணத்தில் ஒரு வரப்பு வழியாக நடந்து போகும்போது முற்றிய கதிர்கள் வந்து இரண்டு பக்கமும் இருக்கிற முற்றிய கதிர்கள் வரப்பு மேலே அப்படியே தலை சாய்ந்து கிடக்கும். பாருங்கள் அவருடைய கவி வளத்தை. அந்த வரப்பில் இருபுறமும் இருக்கின்ற முற்றிய கதிர்கள் எப்படி தலை சாய்ந்து ஒன்றை ஒன்று வணங்குமோ அதுபோல அப்பூதியடிகளாரும் அப்பர் பெருமானும் ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி வணங்கி கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறார். இங்கே
அப்பர் பெருமான் வந்து நமது இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்ற பெரும் மகிழ்வில் பெரும் குரல் எடுத்து வீட்டில் இருந்த அனைவரையும் வெளியில் வர சொல்கிறார் நமது அப்பூதியடிகள். அவரது துணைவியார், அவரது இரு குழந்தைகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் ஓடி வருகிறார்கள். தெருவில் உள்ளவர்கள், அந்த ஊரில் இருந்த அப்பூதியடிகளின் சுற்றத்தார்கள், உறவினர்கள் எல்லோரும் வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் வீழ்ந்து வணங்குகிறார்கள் அப்பர் பெருமானின் திருவடிகளிலே. அப்பர் பெருமானை நல்ல உயர்ந்த ஆசனத்திலே அமர வைத்து அவரது திரு பாதங்களை நன்னீரால் நீராட்டுகிறார், அபிஷேகம் செய்கிறார் அப்பூதியடிகள். பாருங்கள், மீண்டும் இந்த இடத்தில் அடிக்கோடிட்டு நான் சொல்ல விரும்புவது, அப்பர் பெருமான் வேளாள மரபைச் சார்ந்தவர், அப்பூதியடிகள் இவரை கடவுளாக வழிபடும் அப்பூதியடிகள் அந்தன மரபைச் சார்ந்தவர். அப்பர் பெருமானின் திருவடி பாதங்களை நன்றாக நீரால் கழுவி அந்த கழுவப்பட்ட அந்த பாத புண்ணிய நீரை தான் மும்முறை அருந்துகிறார், தனது தலைகளில் தெளித்துக் கொள்கிறார், தனது மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் தருகிறார். அனைவரும் தெய்வ பிரசாதமாக அதனை உட்கொள்கிறார்கள், தலைமீது தெளித்துக் கொள்கிறார்கள். மீதி இருக்கிற தண்ணீரை அனைத்தையும் எடுத்து அப்பூதியடிகள் அப்படியே குடித்து விடுகிறார். சேக்கிழவர்மா அருமையாக பதிவு செய்கிறார் இதையெல்லாம். எதற்கு சொல்கிறேன் என்றால், வேண்டுமென்றே புரட்டு கூறும் இந்த பகுத்தறிவு வேடம் போடும், இந்த ஜாதி மத பேதங்களை வேண்டுமென்றே தூண்டிவிடும் கயமைத்தனமான குருடர்களிடமிருந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமது அடுத்த தலைமுறையினரையும் ஜாக்கிரதையாக காப்பாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இங்கே தெய்வம் இல்லத்திற்கு வந்திருக்கிறது இல்லையா, அவ்வளவு பெருமகிழ்வில் இருக்கிறார் அப்பூதியடிகள். அவரது மனைவியை கூப்பிட்டு தடபுடலான சமையல்கள் எல்லாம் தயாராகின்றன அப்பர் பெருமானுக்கு விருந்து உபச்சாரம் செய்வதற்காக. சமையல் எல்லாம் தயாராகி கொண்டு விட்டது, தயாராகி முடிந்துவிட்டது. இப்பொழுது அப்பர் பெருமானுக்கு நல்ல தலைவாழை இலையில் விருந்து பரிமாற வேண்டும் அல்லவா. தனது மூத்த மகனை அழைக்கிறார் அப்பூதியடிகள். மூத்த திருநாவுக்கரசு வா என்று ஓடி வருகிறான். அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, போயிட்டு அப்பர் பெருமானுக்கு வாழை இலை அறிந்து வா உணவு உண்பதற்கு என்று. சேக்கிழா பெருமான் இங்கே ஒரு வரி போடுறார், நல்ல தாய் தந்தை ஏவ போகிறான் அந்த பையன். தாய் தகப்பனும் இப்படி இருக்கணும், வீட்டில் வந்து நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும், நல்ல ஸ்லோகங்களை சொல்லணும், நல்ல ஞானியரது வரலாற்றை சொல்லணும், நல்ல அடியார்களை கூப்பிட்டு வைத்து அவர்களை உபசரிக்க வேண்டும், அன்னமிட வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லித்தந்தால்தான் அவன் நல்ல தாய் தந்தை. நல்ல தாய் தந்தையவ ஆர்வமுடனும் பக்தியுடனும் ஓடுகிறான். ஏன்னா அந்த குழந்தையெல்லாம் சிறு வயதில் பிறந்தத்திலேருந்தே அப்பா வந்து கும்பிடுற அந்த அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசு தெய்வமே வீட்டிற்கு வந்திருக்கிறதுன்னு மகிழ்ச்சியில் இருக்குது. ஓடிப்போய் கொல்லைப்புறத்திலிருந்து, எல்லார் வீடுகளிலும் கொல்லை இருக்கும், கிணறு இருக்கும், அங்கே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், தேவையான மரங்கள், இது போன்ற அத்தியாவசிய விஷயங்கள் இருக்கும், பசு மாடு இருக்கும். அதுதான் இல்லம், சும்மா நாலு செவரு இல்லமே கிடையாது. இப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா கிரகப்பிரவேசம்னு சொல்லி யார் வீட்டில் இருந்தால் மாட்டை கொண்டு வந்து உள்ளே வர்றான். நம்ம வீட்டில் மாடு வளர்க்கணுங்கிறது தான் அந்த சம்பிரதாயமே. முதல்ல கோமாதான் அந்த மகாலட்சுமி உள்ளே வரணும், அதுக்கப்புறம் தான் வாழைப்புறம் நம்மளே உள்ளே வரணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்போ வாடகைக்கு வேண்டிருந்து உள்ளே விடுறான், சரி விடுங்க நம்ம எங்கெங்கேயோ போக வேண்டாம். இப்போது வாழை இலையை அறுப்பதற்காக கொல்லைப்புறத்திற்கு போனான் அந்த சிறுவன். அதிலும் எவ்வளவோ நுணுக்கமான விஷயங்களை சேக்கிழா பெருமான் சொல்லியிருப்பார். எந்த வாழை இலையை அறுக்கணும் இதெல்லாம் சொல்கிறார் நுணுக்கமாக. சுருண்டு இப்போ தான் வரம் பார்த்திங்களா, குருத்து அந்த வாழை இலையை சென்று தான் அறுக்க வேண்டும். ஏன்னா அதில் தூசி துப்பட்டையெல்லாம் பட்டிருக்காது, காகம் எச்சிக்கிட்டு இருக்காது, அதனால் அதை எடுத்துகிட்டு போய் கழுவி அதில் தான் உண்ணணும். அதுதான் சுத்தம், அதுதான் விருந்தினருக்கும் படைக்க வேண்டும், நாமும் சாப்பிட வேண்டும். அதுபோல் ஒரு குருத்து வாழையை அறுக்கிறான் இந்த சிறுவன். அந்த வாழை இலையோட வாழை இலையாக இருந்த ஒரு கருணாகம் அந்த நேரத்தில் அந்த சிறுவன் கையில் தீண்டிவிட்டது. பார்த்தான் சிறுவன், பாம்பு கடித்து விட்டது, கையில் அறிந்த அந்த வாழை இலை இருக்கிறது, விஷம் தீண்டிருச்சு. இதை பற்றி நினச்சா நினைக்கிறீங்க, அந்த பையன் ஓடுறான் விஷம் ஏறுறதுக்குள்ளே நம்ம தடுமாறி கீழே விடுறதுக்குள்ளே அம்மாவிட்ட கொண்டு போய் கொடுத்துணுன்னு நேராக கொண்டு போய் அம்மா கையில் இலையை கொடுத்துட்டு கீழே பொத்துன்னு விடுறான். அதற்குள்ளாக விஷம் ஏறி அந்த ஓடும்போது ஏறும் இல்லைங்களா விஷம் வேகமாக, அதற்குள்ளாக விஷம் ஏறி அவன் கைகால்கள்லாம் விரைத்து உடல் நீளம் பாரித்து போய் அவனது கையிலே ரத்தம் வழிகிறது அந்த பாம்பு கடித்த தடம். இதனை பார்க்கிறார் தாய், அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. கொண்டு வந்த வாழை இலையை தாயின் திருக்கதத்தில் கொடுத்துவிட்டு வேறற்ற மரம் போல் மகன் கீழே பிணமாக விழுகிறான். கையிலே இலை, கொண்டு வந்த மகன் கீழே பிணம், அந்த தாய் பதறிப்போகிறார்.
என்ன ஆயிற்று என்பதை வரும் பகுதியில் தொடர்ந்து காண்போம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவாய. அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாறு. யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.